அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி பார்ப்போம். இன்றைய நிலைமைக்கு நம்ம சமையல் எண்ணெய், அதாவது நம்ம சமையல் எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறோமோ, எல்லாருமே ரீஃபைண்ட் ஆயில், டபுள் ரீஃபைண்ட் ஆயில்னு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சன்ஃப்ளவர் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஹார்ட்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம சாப்பிட்ற சன்ஃப்ளவர் ஆயில் தரமானதாக இருக்குதாங்கிறது தான் மில்லியன் டாலர் க்வெஸ்டின். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சன்ஃப்ளவர் சீட், அதாவது சூரியகாந்த் விதை வந்து ஒரு கிலோ 70-75 ரூபா வரைக்கும் விற்கிது. அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லை, ரைஸாவது இறங்குது, ஒரு ரேட் இருக்குது. அப்போ ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 1 கிலோ 300 கிராம் சீடு தேவைப்படுது. இதோட விலைவாசியை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம 1 லிட்டர் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு 200 ருபீஸில் கிடைக்குது. அது சாத்தியமான சாத்தியமே கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு சீடோட ரேட் இருக்கும்போது அவங்க வந்து 200 ருபீஸ் கொடுக்குறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்று. அப்போ அதில் கலப்படம் இருக்குது. அப்போ வந்து இந்த கலப்படமான பொருள்களை நம்ம சாப்பிட்றதொட்டு தான் இப்போ கேசஸ் பாருங்கள், ஒரு 20 இயர்ஸாக, ஒரு மோர் தென் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம், இதேமாரி இஷ்யூஸ் வந்துகிட்ருக்கு. பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ண கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே செக்கில் மாற்றுறாங்க. அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் இதேமாதிரி பிரச்சனைகள் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இஷ்யூஸஸ் வந்துட்டுருக்கு. அதனால் இனிவரும் காலங்களில் கடலை எண்ணெயும் மரச்செக்கில் செஞ்ச கடலை எண்ணெய், நல்ல எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். இது ஒரே நாளில் மாற்ற முடியுமா அப்படின்னா எதுவுமே முடியாது. ஏன்னா இங்கே தேவைகள், அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இங்கே கடலை எண்ணெய் பத்தாது, சன்ஃப்ளவர்லாம் விட்டுட்டோம்னாலும் பத்தாது. அப்போ அந்த தேவைகளை ஒரு 10 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு தான் கொஞ்சமாக மாற்றணும். இப்போ கடலையோட, வேர்க்கடலையோட ப்ரொடக்ஷனே இங்கே இல்லை. இங்கே விவசாயிகள்லாம், அரசுகளும் சரி பொதுமக்களும் சரி, ஊக்கப்படுத்தி வேர்க்கடலை பயிரிடுறதுக்கு ஊக்குவிக்கணும். பழைய டேட்டாலாம் எடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ப்ரொடக்ஷனே இப்போ கம்மியாக போயிடுச்சு, எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இந்த சூரியகாந்தி விதை வந்து நம்ம நாட்டிலையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பண்ணினாலும் அதோடய தேவைகள் பத்தாமல் உக்ரைன்லேருந்து எல்லாமே நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் டாலர் லிட்டர் வரைக்கும் இங்கே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கனால தான் நம்ம அதை தேடி போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். கடலை எண்ணெயை யூஸ் பண்ண பாருங்கள். கடலை எண்ணெயில் உடம்புக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, ஹார்ட் ஃபங்க்ஷனு நல்லது, நம்மளோட தேவைகளும் பூர்த்தியாகும். எல்லாம் மரசெக்கில் எண்ணெயை பயன்படுத்துங்க. எதுக்கு மரசெக்கு இரும்பு செக்கு சொல்கிறோம்னா, மரசெக்கில் உள்ள எண்ணெய்கள் ஆட்டும் போது அதோடய ஹீட்டை வந்து அந்த மரமே அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட எண்ணெய் நீங்கள் தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் பண்ணுற எண்ணெயும் லைஃப் அதிகமாக வரும், நல்லாவும் இருக்கும். அதே வந்து ரோட்டரி செக்கில் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமே எண்ணெய் வீணாகிடும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் செக்கு எண்ணெய்கள். ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தயாரிக்கிறாங்க. இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம மரச்செக்கிலேயோ ரோட்டரி செக்கிலேயோ ஆட்டுற எண்ணெய்களில் சர்க்கரை ஜாகிரியை கலந்து போடுவோம். ஆனால் கம்பெனிஸில் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த சர்க்கரையில் காலையில் உள்ள கழிவுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது, எண்ணெயோட பண்புகளே பார்த்திங்கன்னா திக்காகவும் நார்மலாக இருக்கணும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா தின்னாக, அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாக, சுவைக்கு வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது எண்ணெயானே நமக்கு டவுட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இனிவரும் காலங்களில் மக்கள்கிட்ட மாற்றம் வரணும். என்றைக்குமே இந்தியருக்கு, இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுற வரைக்கும் இந்தியா வல்லரசு ஆகிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையுமே நம்ம வெளிநாட்டிலேயே வாங்கிட்டு கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணணும். இன்றைக்கி சைனாலாம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு நாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது, எல்லாமே பணம் கொடுத்து வாங்கிட்டுருக்கோம்.
130 கோடி பேர் இருக்கும். இந்த 130 கோடி பேரில் இங்கே தான் மார்க்கெட்டிங் வேல்யூ அதிகம். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 30 கோடி பேர் தான் இருக்காங்க, இங்கே 130 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கே மார்க்கெட்டிங் வேலை அதிகமாக இருக்கிறது தான் எல்லோரும் இங்கே வராங்க. இதே நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்ம நாடும் முன்னேறும், நம்மளும் முன்னேறுவோம். தேங்க்யூ, நன்றி.